வணக்கம் வந்து நம்ம நமோஸ்கார். ஸோ வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் என்னுடைய பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் வந்து உங்களுடைய பிறவியை நினச்சி நொந்திருக்கீங்க, இப்படியும் ஒரு பிறப்பு எடுத்து நான் வரணுமா, என்ன பாவம் செஞ்சனோ தெரியல, இதெல்லாம் ஒரு பிறப்பா, இதெல்லாம் ஒரு வாழ்வா, இப்படியும் நமக்கு ஒரு ஒரு சொந்தம் வந்தோம் இல்லையா, நமக்கு இப்படியும் ஒரு வாழ்வு அப்படிங்கிறது வந்து அமையணுமா அப்படின்னு சொல்லி வாழ்வை நொந்த நாட்கள் அப்படிங்கிறது இருக்கா? இருக்கும் பட்சத்தில், இன்னியும் அப்படி தான் இருக்குது மனோநிலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோவை கொஞ்சம் முழுசாக பாருங்கள். ஏன் அப்படின்னா, இந்த மானுடச்சட்டை ஏந்தி நம் வருவதற்கு எத்தனை மெனக்கெட்டிருக்கோம் அப்படின்னும், இந்த மானுடச்சட்டை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதும் பொறுமையாக கொஞ்சம் உட்கார்ந்து ஆலோசனை பண்ணி பார்க்கும் பொழுது நமக்கே தெரியும். அப்படி இல்லைங்கும் பொழுது பெரியவர்கள் அதனுடைய முக்கியத்துவத்தை எப்படி சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு மாதிரி பகீர்னு இருக்கும். சரியா, அப்போ இந்த மானுடச்சட்டை எதுக்கு தான் எடுக்குது அப்படின்னு கேட்டால், பிறவா நிலை அடைவதற்காகவே இந்த மானுடச்சட்டை அப்படிங்கிற நமக்கு தேவைப்படுது. மித்த எந்த நிலையிலும் இறைவனை எளிதில் சென்று அடைவதற்குண்டான வழியே அல்ல இந்த மானுடச்சட்டையை தவிர. அப்போ இந்த உலகத்திற்கு வருவது இந்த பொறிகளும் புலன்களினுடைய உணர்வுகளின்பால் இருந்து உண்டு உறங்கி சுகித்து கிடப்பதற்காக அல்ல, வந்த இடத்திற்கு மறுபடியும் போகணும், பிறவா நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய முக்தி பேர் அடைவதற்காகவே இப்பிறப்பு அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டது. மானுட சட்டை அப்படிங்கிறதும் கொடுக்கப்பட்டது. தாய்மான சாமி என்ன பாடுறாரு பாருங்க, எண்ணறிய பிறவிதனில் ஏகப்பட்ட இருக்கு, என்னால் சொல்லி விளக்க முடியாத அளவுக்கு இருக்கான். எண்ணறிய பிறவிதனில் மானிட பிறவிதான் யாதிலும் அறிவுகான். அது எவ்வளோ அழுத்தமான ஒரு வார்த்தை பாருங்கள். எண்ணறிய பிறவிதனில் ஏகப்பட்ட பிறப்புகள் இருக்குது, அதில் எண்ணறிய பிறவிதனில் மானிட பிறவிதான் யாதிலும் அரிதுகான். எல்லாத்துலேயும் விட அரிது. அதனால தான் அவையர் என்னன்னு சொன்னாங்க, அரிது அரிது மானிடராதல் அரிது, மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னாங்க. இதோட நிறுத்தலை தாய்மான சாமி, மானிட பிறவிதான் யாதிலும் அரிதுகான், இப்பிறவிதப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அப்படிங்கிறது. அப்படி அதை படிக்கும் போதே நமக்கு மனசில் கவா கவான்றது. இந்த பிறவி போச்சுன்னா இதே நிலை இனி என்னைக்கு வருமோ, இல்லை அடுத்து தான் என்ன வாய்க்குமோ தெரியல. திருப்பி மனுஷனாக பிறப்போங்கிறதுக்கு உத்தரவாதமெல்லாம் கிடையாது. தாய்மான சாமியினுடைய பாட்டுங்க அது, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ. அவர் எவ்வளோ பயத்தில் ஒரு இதில் சொல்கிறாரு பாருங்கள். நம்ம இந்த மானிட சட்டையை வந்து நம்ம எவ்வளோ இலக்கணாட்டமாக இலக்காரமாக நினச்சிக்கிறோம்ல, என்ன வந்தோம் ஜாலியாக இருந்துட்டு போகிறோம், சாமி தானே அப்புறம் கும்பிட்டுக்குவோம், நாளைக்கு கும்பிடுவோம், என்ன இருப்போகுது, இல்லை சோம்பேறித்தனமாக இருக்குது, யார் வழக்கு பற்ற வச்சுக்கிட்டு யாரையா போய் தியானம் பண்ணிக்கிட்டு, அதெல்லாம் முடியாதியா. அதை விட எளிமையாக ஒன்று சொல்கிறாங்கப்பா, ஏதோ இந்த ஆத்ம விசாரணைன்னு ஒன்று பண்ணால் போதுமாயா, உட்காந்த இடத்துல இப்படி மூச்சை மட்டும் கவனிச்சா போதுமாயா, இதெல்லாம் பண்ணால் வாய்க்காகுமா, அவன் அவன் பொழப்பை பார்த்துட்டு போங்கப்பா, இந்த உலக விஷயத்தில் காசு பணம் சம்பாதிக்கணும், பொண்டாட்டி வேலையை பார்க்கணும், அதெல்லாம் விட்டு போட்டு இதை பைத்தியகாரத்தனம் இல்லை. நிறைய பேர் உண்டு, இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை, நிறைய பேர் உண்டு. பாருங்கள், ஏன் அந்த மனித சட்டை இந்தளவுக்கு உன்னதமானது அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்மளுடைய பெரியவங்க குறித்து வச்சுருக்காங்க. பிறப்பு அப்படிங்கிறது நால் வகை யோனியினுடைய வகையிலையும் ஏழு வகை பிறப்புலையும் உட்பட்டு நடக்கக்கூடியது, ஒரு உயிர் அப்படின்னு சொல்லக்கூடியது நால் வகை யோனியிலையும் ஏழு வகை பிறப்பாக தான் பிறக்கும். அது என்ன நால் வகை யோனி அப்படின்னு கேட்டால், யோனிங்கிறது பிறக்கக்கூடிய விதம். ஒன்று, தாயினுடைய கருப்பையில், இது மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, மேமல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாரும் பாலூட்டி இனங்கள்லாம் தாயினுடைய கருப்பையிலிருந்து வரக்கூடிய. ஸோ முதல், தாயினுடைய கருப்பையிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு பிறப்பு ஒன்று, முட்டையிலிருந்து பிறக்கக்கூடியது ரெண்டு, சரிங்களா. அடுத்தது வேர் வகைகளில், நிலத்தின் மூலமாக வேர் வகைகளாக பிறக்கக்கூடிய செடி தாவர வகைகள் அதைகளாக இருக்கக்கூடியது, வியர்வையிலிருந்து பிறக்கக்கூடியது கிருமிகள் அந்த மாதிரி இருக்குல்ல, இந்த நால் வகையில் தான் பிறப்பு இருக்கும். இது நால் வகை யோனி. இந்த நால் வகை யோனியில் ஏழு வகையான பிறப்பினுடைய அம்சங்கள் அப்படிங்கிறது இருக்குது, சரிங்களா. ஒன்று, தாவரங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டால் 19 லட்சம் தாவரங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது ஊர்வன, அது 15 லட்சம் ஊர்வனம் இருக்கான். அடுத்தது தேவர்களாக பிறக்கக்கூடியவர், அதுலேயும் 11 லட்சம் வகையான தேவர்கள் அந்த இடத்துல இருக்காங்களாம், அந்த தேவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிறப்புலேயே 11 லட்சம் வகை இருக்கான். நீர்வாழ்வன அப்படின்னு சொல்லக்கூடியது தண்ணியில் வாழ்கிறது, அது 10 லட்சம் வகை இருக்கான். பரப்பன அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 10 லட்சம் பிறப்பு இருக்கான். விலங்கு ஜென்மங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் ஒரு 10 லட்சம் இருக்கான். மனித வகையில் 9 லட்சம் மனித வகைகள் இருக்குங்கிறாங்க, அது எப்படின்னு எனக்கும் புரியல. 9 லட்சம் மனித வகைகள் அப்படிங்கிறது இருக்குங்கிறாங்க. இது எல்லாத்தையும் மொத்தமாக கூட்டினோம்னா
84 லட்சம் பிறப்பு யோனியினுடைய வேதங்களில் நமக்கு பிறப்பு அப்படிங்கிறது ஏற்படும். அப்போ இப்போ நாம் எடுத்த இந்த மனித சட்டையினுடைய கணக்கு எவ்வளோ? 1/84 லட்சம். அதனால தான் தாய்மான சுவாமி என்ன பண்ணார், இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அப்படின்னார். 84 லட்சத்தில் எதுவாக வேணாலும் வரலாம். கல்லாமண்ணா கூட போயிட்டோம்னா என்ன பண்ணுறதுங்க? இல்லை இதில் இந்த லிஸ்ட்லேயே இல்லாமல் கிருமிகளாவோ கல்லாமண்ணாவோ போயிட்டோம்னு என்ன பண்ணுறது? இதில் கிருமிகளே இல்லை, அப்போ அங்கே போனோம்னு என்ன பண்ணுறது? கல்லாமண்ணா கூட போக முடியும், அப்படி போயிட்டோம்னு என்ன பண்ணுறது? சிக்கனமா பல யுகாதி யுகங்கள்லாம் கல்லாமண்ணா போனால் இருக்கணும், ஒரு அசைவும் இல்லாமல் ஒரு சட்டப்பிராணி போல் இருக்கக்கூடிய சும்மா கிடக்கணும். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அப்படின்னு அவர் மனசில் அந்த குவா குவான்னு சொன்னது நமக்கு புரியுதா? அவர் ஏன் அந்தளவுக்கு பதறினாரு? டே இப்போவே யூஸ் பண்ணிடுறா, இருக்கிற வாய்ப்பை தயவு செஞ்சு இது பண்ணிடுறா அப்படின்ட்டு. அப்பர் சாமி அவருடைய தேவாரத்தில் சொல்கிறாரு பாருங்க, வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின். இதெல்லாம் எவ்வளோ ஒரு அழுத்தமான வார்த்தை தெரியுங்களா? நம்ம அதை உணர்ந்து பார்க்கும்போது நமக்கு தெரியும், வாய்த்தது இது கிடச்சிருக்கு, இப்போ உனக்கு கிடச்சிருக்கு, இப்போ இருக்குது, வாய்த்தது கிடச்சிருச்சு, வாய்த்தது நந்தமக்கு நமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின். ஈது ஓர் பிறவி கிடைக்கிறக்கரிய ஒரு பிறவி மதித்திடுமின். டே மதி அந்த கிடைச்ச ஒரு பிறவியை வந்து அதனுடைய உன்னதத்தன்மையை உணர்ந்துக்கோ, அதுக்கு மரியாதை கொடு. வாய்த்தது ஈதோர் நந்தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின். சரி வந்துட்டோம், என்ன பண்ண இதை வச்சுட்டு அப்படின்னு கேட்டால், பார்த்தற்கு பாசுபதம் அருள் செய்தவன் பத்தருள் ஈர். பார்த்தன் அப்படின்னு சொன்னால் யார்? அர்ஜுனனுக்கு வந்து பசுபதாஸ்திரம் தந்தவனும் அடியவரனுடைய உள்ளத்தில் வீற்றிருப்பவனுமான கோதன்று முப்புறம் தீவளைத்தான் தில்லை அம்பலத்து கூத்தனுக்கு ஆட்பட்டு இருப்பது அன்றோ நந்தம் கூழமையே. தனஞ்சயன் அர்ஜுனனுக்கு வந்து பசுபதாஸ்திரம் அப்படிங்கிறவரை தந்தவனும் அடியவரனுடைய மனதில் வீற்றிருப்பவனும் முப்புறத்தை எரித்தவனுமான தில்லை அம்பலத்தில் ஆடுகின்ற நாதனுக்கு கூத்தனுக்கு ஆட்பட்டு இருப்பதன்றோ நந்தம் குழமைய. அவனுக்கு அடிபணிந்து இருப்பதை தவிரே வேற என்ன வேலை இருக்கு? அதுதான் உனக்கு கடமை பிறப்பு. அதற்காகவே வேற எதற்காகவும் உனக்கு பிறப்புங்கிறது இல்லை. இறைவனுடைய திருத்தாழி அடைந்தால் இப்பிறவி நிற்கும், எப்பிறவியும் இனி வாய்க்காது. இதுதான் அவர்கள் பெரியவர்கள் சொல்லக்கூடிய அதற்குண்டானது. அதற்குண்டான வழிவகை ஏது பண்ணணுமோ அதை பண்ணிக்கும். பக்தி வழியில் போறையா போ, யோக வழியில் போறையா போ, இரண்டு நிலைகளிலும் ஏதொன்றிலும் இருந்து ஞான நிலை அப்படிங்கிறது நீ அடைஞ்சே ஆகணும். பக்தி நிலையில் இறைவனை அடைவது எப்படி? பக்தி நிலையில் இறைவன் அடைவது விளக்கு பற்ற வச்சு பூ போட்டு சாமி விட்டு வீடு வாசல் தெளித்து மொழிகி அதெல்லாம் பண்ணி பண்ணுன்னா நான் முக்தி பேருக்கு போயிடுவோனா? இல்லை, அது மனம் ஒருநிலைப்பட்டு அடங்கி நிற்பதற்கு ஏதுவான முதற்படி, அவ்வளோதான். அப்போ அதற்கப்புறம் என்ன நடக்கணும்? அர்ப்பணிப்புங்கிறது அந்த இடத்துல இருக்கணும். அப்போ இறைவனை தொழுது வணங்கி நிற்கும் பொழுது புலன் உணர்வுகள் அப்படிங்கிறது முழுக்க அடங்கி அப்படியே நிற்கணும். பேசாமல் நீ நிற்கிறேங்கிறதே உனக்கு மறந்துடணும், அந்த அளவுக்கு நம்ம நிற்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படியே பேசாமல் இருக்கணும், இறை மட்டுமே கவனத்தில் இருக்கணும். இதெல்லாம் பக்தியின் வழியாக அப்படியே உள்ளம் உருகி பாடி அவனை நினைத்து வணங்கி அந்த திருவுருவத்தை அப்படியே மனசில் நினச்சி அப்படியே தியானித்து அப்படி நிற்கும் பொழுது பேசாமல் நிற்போம். நம்மளுடைய மனசில் நம்மளுடைய புலன் உணர்வு எதுவுமே வேலை செய்யாது, மனம் அடங்கி ஒடுங்கி அப்படியே நிற்கும், அந்த திருவுருவம் மட்டும் இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த திருவுருவமும் மறைந்து திருவுருவத்தோடு நாமும் ஒன்றரை கலந்த ஒரு நிலைமைக்கு போவோம். இது பக்தியிலிருந்து போகலாம், அர்ப்பணிப்பின்பால் நம்ம அந்த இடத்துக்கு போகலாம். சரி, நமக்கு அதன் மீது பிடிப்பு இல்லை, வேறு என்ன வழி? யோக முறையின் வழி செல்லலாம். ஒரு கீழே ஒரு விரிப்பை போட்டு அமர்ந்து மூச்சை அடக்கி உள் நிறுத்தி அடக்கி மனதை அடக்கி ஒருநிலைப்படுத்தி அதன் வழியாக நின்று இறைவனுடைய திருத்தாளை அடைவது அப்படிங்கிறது. இந்த இரண்டு வழிகளுமே அவரவருக்கு எது பொருந்துகிறதோ அது சாலச் சிறந்தது. சரி, நான் இன்றைக்கி போய் விளக்கு பற்ற வைக்கிறேன் இப்படி நின்றுட்டேன், சாமி சாமி சாமின்னா நமுக்தி அடைஞ்சிருவோண்ணா? இல்லை கீழே ஒரு விரிப்பை போட்டு நான் போய் உட்காந்து மூச்சை பிடிக்கிறேன் அப்படி மனசு ஒரு நிலைப்படுத்தி நிற்கிறேன் நான் இறைவன் அடைஞ்சிருவோண்ணா? அடையலாம். அதற்குன்னு முன்னாடி சேர்த்து வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் உட்காந்த மேனிக்கு நடக்கும். அப்படி இல்லைன்னா இப்போவாது சேர்த்து ஆரம்பிக்கணும். இந்த புண்ணியம் அடுத்த பிறவியில் இதே மனித சட்டை பெறுவதற்கு ஏதுவான ஒரே அணுவளவாவது நமக்கு ஒரு வாய்ப்பை ஒன்று ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி கிடைச்சதுன்னா
இச்சட்டை இந்த பிறப்பில் இந்த சட்டை எடுத்ததே பெரிய விஷயம், இனி அடுத்ததுலேயும் கிடச்சிதுன்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம். அது எதனால்? முன் செய்த தவத்தின் பயனாக கிடைத்தது இந்த பிறப்பு. இதுபோலவே அடுத்த பிறப்பும் அப்படியே அமைவதற்கு இப்போலிருந்து நம்ம புண்ணியத்தை சேர்த்திக்கணும். அப்போ மனது அமைதியாக அன்பு கலந்து மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவன் மேலே வந்து அர்ப்பணிப்போடு நின்று, பக்தியில் நின்னாலும் சரி யோகத்தில் நின்னாலும் சரி, இறைவனுடைய திருத்தாலை மட்டுமே மனசில் நினச்சி நிற்கும் பொழுது புலன்கள் தன்னுடைய உணர்வை நிறுத்தும், அதனுடைய வேலையை நிறுத்தும், கூடவே மனதும் நிறுத்தும். இது பயில 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 கைகூடும். இதுக்கு ஏதோ டிசைன் டிசைனாலாம் ஒரு ஒரு பயிற்சி முறைகள்லாம் எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? சும்மா உட்காந்து மூச்சை கவனிச்சுக்கிட்டே இருந்தால் கூட இது நடக்கும். போகநாதர் தன்னுடைய ஏழாயிரத்தில் எழுதியிருக்கார். அப்போ இதன் மூலமாக பயில 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 இதனுடைய மாறுதல் அப்படிங்கிறது வரும். உடலும் உள்ளமும் இதற்கு அப்படியே ஒடுங்கி நின்று அதனுடைய மாறுதல்களை நம்மால் கண் விழித்ததற்கப்புறம் உணர முடியும். அப்போ இந்த உணர்தலின்படி நம்ம அப்படியே நிலச்சி நிற்கும் நிற்க நிற்க ஒரு கட்டத்தில் இறைவன் தன்னுடைய திருக்காட்சியை காட்டி கொடுப்பார். அவரன்றி வேறு யாரும் அவருடைய நிலையை காட்ட இயலாது. சரி சாமி எங்கே இருக்குது? இதான் இங்கே இருக்கு. என் உள்ளத்தில் உள்ளவன் இறைவன் தானே எல்லா பெரியவர்களும் பாருங்க. எனக்குள்ளே தான் யார் இருக்கா? சிவபுராணத்தில் வருது, எனக்குள்ளே இருக்கிற சாமி தான் நான் பார்த்தேங்கிறார். அவர் வேற எங்கேயோ போய் ஆளை தேடுனேன்லாம் சொல்ல, எனக்குள்ளே தான் இருக்கிறார் அப்படிங்கிறார். ஸோ இங்கேயே இருக்கு, இங்கேயே கதவை திறந்து போய்டு. அதனால தான் அனுமன் இங்கே நெஞ்ச பழந்து காமிச்சிருந்தேன், சாமி இங்கே தான் இருக்குது. திருக்கமலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இருதய கமலம் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி ஒரு தடவை பார்த்துருக்கோம், சரிங்களா? ட்ரை திஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தம்ப்நெயிலில் ஒரு வீடியோ இருக்கும். அப்போது இப்படி தான் இந்த மனித பிறப்பு எடுத்ததற்கும் உண்டான பயன் இது தான். இந்த பயனை சரியாக பயன்படுத்தி கொள்வதற்குண்டான முறையும் இது தான். புண்ணியம் பெற்றவர்கள் அதை செய்வார்கள். இது என்ன புண்ணியம்? யாரோ கொடுத்ததா? இல்லை, அவரவர் முன் வினைகளில் செய்த தவத்தினுடைய பயனாக இப்பிறப்பில் எவ்வளவு தூரம் போக முடியுமோ போகணும். அட்லீஸ்ட் அதையாவது கொஞ்சம் தூரமாவது போய் வைப்போமே, இல்லை அடையாது பண்ணுவோமே கடைசிக்கு. அப்படி இல்லை, வைராக்கியம் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இப்பிறப்புதனே இறைவனை கண்டு தெளிவார்கள். அவர்கள் மீண்டு இங்கு வருவதில்லை. இதற்காகவே இந்த மனித பிறப்பு. யா இதற்கு மேலே உங்களுடைய வாழ்க்கையை நினச்சி நீங்கள் நொந்துக்க மாட்டீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ யா இதுதான் இன்றைக்கி வந்து உண்டான வீடியோ. நாளைக்கு வீடியோ போடலை அப்படின்னு சொன்னால் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ நாளைக்கு சந்திக்கிறோன்னா சந்திக்கலாம், இல்லாட்டி நாளானைக்கு சந்திக்கலாம். அதுவரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்களுக்கு நன்றி.